ஸோ குட் மார்னிங் காய்ஸ். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5:30 வந்து இருக்கும். ஸோ நான் அப்போவே நான் எழுந்துட்டேன். எதுக்காக அப்படின்னா வயலின் கிளாஸ் வந்து மார்னிங்காக மாற்றிட்டாங்க 6 to 7. ஸோ அதனால் நான் வந்து சீக்கிரமாகவே எழுந்துட்டு சமத்தாக கிளம்பிட்டு இருந்தேன் கிளாஸ் போகிறதுக்காக. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப இருட்டாக தான் இருக்கும், ஒன்றும் தெரியாது. ஸோ அதை பெருசாக நீங்கள் வந்து கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டக்கு டக்குன்னு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வயலின் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து திரும்ப நம்ம வந்து 7 o'clock வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் காலேஜ் வேறு எடுத்து கிளம்பணும். ஸோ அதனால் வந்து டக்கு டக்குன்னு வந்து கிளம்புனா தான் வந்து டைம் கரெக்டாக இருக்கும். அதனால நான் அதை பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஃபைனலி வந்து வயலின் கிளாஸும் முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து நான் டக்குன்னு கிளம்பிட்டு நான் அதை எடுக்க மறந்துட்டேன் காலேஜ் கிளம்புறத. ஸோ அது காலேஜ் கிளம்புனதுக்கப்புறம் நான் பஸ் ஏறினதுக்கப்புறம் தான் எனக்கு வ்ளாக் எடுத்துகிட்டு இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்தது. ஸோ அதனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டுருந்தேன். பஸ்ஸில் போகும்போது தான் ஞாபகம் வந்தது அப்படின்றதுனால பஸ்ஸில் போகும்போது வந்து சம் வீடியோஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். Thank you.
ஆக்சுவலி அடுத்து வந்து எனக்கு எனிமி கிளாஸ், பட் வந்து நான் எனிமி கிளாஸ் போல பங்க் பண்ணிட்டேன். ஸோ எங்கே உட்காருதுன்னு தெரியாமல் எனிமி கிளாஸ்க்கு வெளியில் கொஞ்சம் நேரம் நான் உட்காந்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகல அப்படின்னு சொன்னதுனால நானும் போகல, தனியாக உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பயமாயிடுச்சு, ஏதாவது ஸ்டாஃப் பார்த்தாங்க அப்படின்னா திட்டுவாங்க அப்படின்றதுக்காக எங்கடா போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருந்தேன் காலேஜ் ஃபுல்லாக. ஐ மீன் அந்த கிரவுண்டு ஃபுல்லாக நான் வந்து நடந்துகிட்டே இருந்தேன் ரொம்ப ஸ்லோவாக. 2 ஹவர் வந்து எனிமி கிளாஸ், ஸோ 2 ஹவர் நம்ம போய் எங்கே சேஃப்டியாக உட்காந்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படி தன்னந்தனியாக நடந்து போயிட்டுருக்கும் போது தான் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு SMS வந்துச்சு, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு, அப்படி நமக்கு துணைக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் எனிமி கிளாஸ் போகல. ஸோ அவளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டுருக்கேன், நீ வந்து அந்த ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்கும், ஸோ நீ அங்கே வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் அங்கே மீட் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டைம் அந்த கிளாஸ் 2 ஹவர் இருக்குல்ல, 2 ஹவர். ஸோ 2 ஹவர் முடிகிற வரைக்கும் நம்ம அங்கே அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அங்கே உட்காந்துட்ருந்தோம். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. காலேஜ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஃப்ரீ ஆராக தான் இருந்தது, பிகாஸ் நானும் எனிமி கிளாஸ் போகல, எனக்கும் வந்து கிளாஸ்க்கு வரவங்க ஸ்டாஃப்ஸும் வந்து வரல. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாலியாக தான் போச்சு, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. மொக்கையாக போகல, கொஞ்சம் ஜாலியாக தான் போச்சு. அதுக்கப்புறம் லன்ச் வந்தது, லன்ச்சில் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங் வாக்கில் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஸோ அவ்வளோதான்.